இது சூப்பராக இருந்துச்சுல்ல ஃபுல்லாக எல்லோ கலரில் நீ எப்போ பார்த்தாலும் பிங்க் கலர் தானே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் இந்த தடவை எல்லோ கலரில் வாங்கினது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த செட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா நர்ஸ் மாதிரி ஒரு டப்பாவில் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஜெக்ஷனு டெம்பரேச்சர் மிஷினு ஆக்சிஜன் மாஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டெத்தஸ்கோப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏ லில்லி இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதை வச்சு நீ எப்படி தான் செக் பண்ண போறியோ தெரியலை நல்லா ஜாலியாக வச்சு விளாட் சரி லில்லி பெண்ணு செய்ய இது எல்லாத்தையும் வச்சு டாக்டர் மாதிரி விளையாட புரியும் ஹேய் எல்லாருமே தான் இருக்கீங்களா நல்ல வேலை எல்லாருமே ஒன்றா இருக்கீங்க எங்க டேடி நேற்று ஊர்ல இருந்து வந்தாருன்னு அவர் டைரி மில்க் சாக்லேட்டோ கூட சேர்த்து இந்த சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாரு இது உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் இருக்கு ஒன்னாவே சாப்பிட்டுலானு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்தாரா இந்த பார்க்குறதுக்கு மாத்திர மாதிரி குட்டி குட்டியா இருக்கு ஆனா நான் இந்த சாக்லேட் வாங்கவே இல்லை இதுதான் இருந்தேன் கடைசியில் ஹே அம்மா அம்மா நான் சாக்லேட் வரேன் டாக்டர் செட் வச்சு விளையாட்டு விளையாட போறீங்களா என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா இன்னும் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணல மெர்லினா நேத்து லில்லி புதுசா டாக்டர் செட் வாங்கிட்டு வந்திருந்தா தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கா செட்டை வச்சு இப்ப டாக்டர் விளையாட்டு விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருந்தா நீ என்னன்னா அதுக்கு ஏத்த மாதிரி டேப்லெட் சைஸில் இருக்கிற சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க அதே மாதிரியே விளாடலாம் நானும் போயிட்டு என்னோடய எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னா சரி பசங்களா வாங்க நம்ம வீட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்குல்ல அங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணலாம் ஆயாக்கா நானும் வந்துட்டேன் எங்கிட்ட நிறைய டாக்டர் செட் இருக்கு அதனால என்னோட எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க நான் இந்த ட்ரே ஃபுல்லா டாக்டர் செட் தான் வச்சிருக்கேனே அது எல்லாமே என்கிட்ட புதுசாக ஒரு டாக்டர் செட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்குது அதையும் நான் இப்போவே ஓப்பன் பண்ணிகிட்டு போகிறேன் இங்கே பாருங்க இதில் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கார்டில் நேம் போர்டு எல்லாமே இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நேம் போர்டாக பேடாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷனு அப்புறம் இதுலேயும் ஸ்டெட்டஸ்கோப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்புறம் இதில் வெயிட்டிங் மிஷின் கூட இருக்குது இந்த செட்டில் ஐட்ராப்பும் இருந்துச்சு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குல்ல சரி வாங்க சீக்கிரமாக நம்ம எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி ஓகே பசங்களா எல்லாமே செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஹே பசங்களா இப்போ எல்லாத்தையும் அங்கங்க வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு டேபிள் போட்டு டாக்டர் செட்டப்புக்காக டாக்டருக்கு தேவையானதெல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் அப்புறம் பெட்ல அட்மிட் பண்றதுக்காக பெட் அப்புறம் டேப்லெட் இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் அடிக்காச்சு என் பின்னாடி இருக்கிற இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம டேப்லெட் போட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்க மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம் இதில் வந்துட்டு நர்ஸுக்கு கால் பண்ணிக்கலாம் இதில் டாக்டருக்கு கால் பண்ணிக்கலாம் இதே நர்ஸோட ஃபோன் ஓகேவா ஓ டாக்டர் பார்க்க வரவோ அப்புறம் வெயிட்டிங் ஃபோன் ஃபோன் பண்ணிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கியோ சரி ஓகே மொத்த செட்டப்பே பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு என்னமோ நம்ம மருத்துவ முகாம் போட்டுருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதானோ சிங்க பாறா ஃபுல்லா டாக்டர் செட் எல்லாம் அடிக்கி வச்சிட்டு பக்கத்துல சாக்லேட் வேற அடிக்கி வச்சிருக்காங்க இவங்க டாக்டர் விளையாட விளையாட போறாங்களா இல்ல சாப்பிட போறாங்களா ஏ அஞ்சலி என்னதான் நடக்குதுங்க டேய் சாரதி நாங்க சாக்லேட்ஸ் எல்லாம் டேப்லெட்டா யூஸ் பண்ணி இன்னைக்கு டாக்டர் விளையாட்டு விளையாட போறோம் நீயும் வா சரி இரு நானும் வரேன் மயக்கா இந்த தடவை நீங்களே டாக்டரா இருங்க மயக்கா நாங்க ஏற்கனவே விளையாடும் முதல்ல நாங்க எல்லாரும் டாக்டரா இருந்துட்டோம் அதனால இந்த தடவை நீங்களே டாக்டரா இருங்க ஹே ஆயிஷா பேசாம நர்சா நீயே இரு நாங்க எல்லாரும் பேஷண்டா இருக்கோம் உங்களுக்கு பேஷண்டா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ நர்ஸா நீ இருந்துக்கோ டாக்டர் நர்ஸ் எல்லாமே ஓகே இப்ப டேப்லெட் குடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் இன்சார்ஜா போடணும்ல யாரு டேப்லெட் குடுக்குறீங்க மயக்க மயக்க டேப்லெட் நான் குடுக்குறேன் சாக்லேட் தானே அப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே டேப்லெட் நானே குடுத்துறேன் டேய் சாரதி நீயே ஒரு தீனி முட்டை டேப்லெட் குடுக்குறன்ற பேர்ல எல்லா சாக்லேட்டையும் காலி பண்ணிடாத அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் ஷில்பா நல்ல வெரைட்டி வெரைட்டிஸா இருக்கு சாக்லேட் சரி ஓகே ஒவ்வொரு பேஷண்டா வாங்க ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நர்ஸ் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எதை சாப்பிட்டாலும் வாய் வலிச்சிட்டே இருக்கு என்னது வாய் வலிச்சிட்டே இருக்கா சரி சரி ரொம்ப திம்பியன்னு நினைக்கிறேன் நீங்க முதல்ல வந்து இந்த வெயிட்டிங் மிஷின்ல நில்லுங்க நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீன்னு பாப்போம் பத்தியலா வெயிட் இந்த வயசுக்கு இருக்கிற வெயிட்டே இல்ல வெயிட் அதிகமா இருக்கறியே இவ்ளோ சாப்டா வாய் எல்லாம் வலிக்க தான் செய்யும் சாப்டிட்டே இருக்கனால தான் வாய் வலிக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இருங்க உங்களுக்கு ஒரு கார்டு தரற அதை வச்சிடுங்க போய் டாக்டர் கிட்ட கொடுங்க டாக்டர் கிட்ட சரியா சரி ஓகே நர்ஸ் அஞ்சலி அக்கா என்னடி இது இந்த ஹாஸ்பிடல்ல கூட்டம் அதிகமா இருக்கு எப்ப நம்ம நர்ஸ் பாக்குறது சமம் வாங்கி எவ்வளவு நேரம் ஆகும் சரி வாலில்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஓகே ஓகே எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு டாக்டர் கிட்ட காஞ்சிட்டு தான் போணும் வாங்க நாம போய் வெயிட் பண்ணுவோம் எல்லா பேஷண்டே போணும்னா பார்க்கலாம் சரி சொல்லுங்க மெர்லினா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணுது டாக்டர் எனக்கு எதை சாப்பிட்டாலும் வாய் வலிச்சுக்கிட்டே இருக்கு டாக்டர் வாய் கோணி கோணிட்டு போயிடுது என்ன டாக்டர் பண்ணுறது என்னது என்ன சாப்பிட்டாலும் வாய் வலிச்சிக்கிட்டே இருக்கா ஆமாம் அதிகமாக சாப்பிடுவீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவீங்க சாப்பிட்றத கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும் சரி உங்கள் வாயை காட்டுங்க என்ன பிரச்சனைன்னு பாத்திரலாம் நல்லா ஆ காட்டுங்க ஆ அப்படிதான் இன்னும் நல்லா நான் கண்டுங்க வாயில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்புறம் எதுக்கு வலிக்குதுன்னு ஒன்றும் புரியலையே டாக்டர் நான் டெய்லியும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் பட் காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் எதாவது ஒன்று தின்னுக்கிட்டே இருப்பேன் என்னால் திங்காமல் இருக்கவே முடியாது டாக்டர் நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் பட் எனக்கு வலிக்கவும் கூடாது அந்த மாதிரி ஏதாவது மெடிசன்ஸ் இருந்தால் என்கிட்ட கொடுங்க என்னது தின்னுக்கிட்டே இருக்கணுமா ஏமா எப்போ பார்த்தாலும் வாய் போட்டுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம் வாய் வலிக்க தான் செய்யும் இந்த மாதிரிலாம் ஓவராக சாப்பிடக்கூடாது இனிமே வந்து சாப்பாடு ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் வாயை காட்டுங்க நல்லா வாத்தறோங்க ஆ இந்த மருந்து கொஞ்சம் போடுறேன் ஒன்றும் ஆகாது இதுக்கப்புறம் வழிலாம் கம்மியாயிடும் ஓகேவா ஓகேம்மா சரி இப்போ டேப்லெட் தருவாங்க போய் வாங்கிக்கோங்க ஓகே டாக்டர் நான் போய் வாங்கிக்கிறேன் ஆனால் நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் இப்போ சாக்லேட் டேப்லெட்டுக்காக தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன் ஹேப்பா இந்தா எனக்கு இதில் இருக்கிற டேப்லெட்லாம் கொடுப்பா கொடுங்கம்மா என்ன டேப்லெட் எழுதியிருக்காங்க உங்களுக்கு ஆ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் என்னது இது ஃபுல்லாக இனிப்பு சாக்லேட்டாக எழுதி வச்சுருக்காங்க ஏற்கனவே உங்கள் பல்லெல்லாம் இழிச்சு போய் கிடக்கு சரி சரி இருங்க இது எழுதியிருக்காங்க இதை காலையிலும் நைட்டு மட்டும்தான் போடணும் கண்ட டைம்லேயும் சாப்பிடக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரில் எடுத்திருக்கல இதை மதியம் மட்டும் ஒன்று ஒன்று சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாய் ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சாக்லேட்டு இதையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பல்லில் பேஸ்ட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பல்லி மிட்டாயி சரியா அதை நீங்கள் எப்போ வேணால் ஒன்று ஒன்று வாயில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ எல்லாத்தையும் போட்டு தந்துடுறேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கில்ல அதே மாதிரி சாப்பிடுங்க இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணிடுவேன் திரும்ப வருவேன் திரும்பவும் எனக்கு கொடுக்கணும் ஓகேவா சரி ஓகே டாட்டா பை பாய் என்னது ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணிடுவியா ஓகே நெக்ஸ்ட் பேசண்ட் வாங்க உங்களுக்கு என்ன ஜொரம்னு சொல்லியிருக்கீங்க இருங்க பார்ப்போம் என்ன ஜொரமே காட்டல என்னது இது டெம்பரேச்சரில் ஜொரமே காட்டவே இல்லை டாக்டர் உங்களுக்கு ஜொரம் காட்டவே இல்லை ஆனால் ஜொரம்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க ஜொரம் காட்டவே இல்லையா சரி சரி அந்த பேஷண்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க டாக்டர் கூப்பிட்றா போங்க ஏமா பாப்பா என்ன பண்ணுது உடம்புக்கு நர்ஸ் சொல்றாங்க உங்க உடம்புல ஜொரம் அடிக்கவே இல்லைன்னு நீங்க ஏன் ஜொரம் அடிக்குதுன்னு சொல்றீங்க ஓஹோ நீங்க அதனால வந்திருக்கீங்களா யார் சொன்னது சரி சரி இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க ஐஷா நர்ஸ் இங்க வாங்க அந்த பெரிய மாட்டு ஊசி ஒண்ணு இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாங்க இந்த பேஷண்ட்டுக்கு போடலாம்

மூக்கு வலியா பாப்பா உங்க மூக்கை காட்டுங்க மூக்கை செக் பண்ணணும் தான் மூக்கில் ஏதாவது வைரஸ் இருக்கானு பார்க்கலாம் மூக்கில் வைரஸ் இருந்தா கூட இப்படி தான் வலி வரும் நல்லா மூக்கை தோறங்க ஆஹ் அப்படிதான் என்னது மூக்கல முறுக்கு சுடுற மாதிரி வலிக்குதா ஏமா பாப்பா என்னம்மா இது பேஷண்ட் எல்லாம் இன்னைக்கு வித்தியாச வித்தியாசமாக வராங்க இவங்களுக்குலாம் எப்படி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியல சரி பாப்பா ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு முன்னாடி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் ரெண்டு நாளாக மூக்கில் வந்துட்டு மூச்சு விடும்போது டரு டருன்னு ஏதாவது சவுண்ட் வருதா இல்லை ட்ரு ட்ருன்னு வருதா எந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு கரெக்டாக சொல்லணும் சரியா டாக்டர் இவ பக்கத்தில் படுக்கிறத நான் தான் இவன் டரு டருன்னு திடீர்னு விடுறா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிரு டிருன்னு விடுறா ரெண்டு டைப்லேயும் சவுண்டு விடுறா டாக்டர் ஒருவேளை இதனால தான் இவளுக்கு மூக்கு வலி வந்திருக்குமோ என்னவோ தெரியல டாக்டர் அது கொஞ்சம் என்னென்னு பாருங்க ஓ இப்படிலாம் இருக்கா சரி சரி பேசாமல் ஒரு மூக்கில் ஊசி போட்டுக்கிறீங்களா கரெக்டாக ஆகிடும் மூக்கு ஊசின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இனிமேல் வலியே வராது எப்படி வசதி கால் பண்ணி இன்னும் டாக்டர் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்கலாம் அஸ்க புஸ்கா டிஸ்க புஸ்க்கா நம்பர் போட்டாச்சு கால் பண்ணுவோம் ஆ ரிங் போகுது ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கம்மா யாரு பேஷண்ட்டா ஆமாம் நான் பேஷண்ட்டு தான் பேசுகிறேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் டாக்டர் எப்போ பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துடலாம் ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்க முடிச்சோன்னே அடுத்து நீங்கள் தான் போவிய சரி ஓகே நெக்ஸ்ட்டு பேஷண்ட் நம்ம தான் அப்போ நம்ம போய் நர்ஸுக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக சொல்லிடலாம் நர்ஸ் நான் தான் கால் பண்ணேன் ஓ இப்போ நீங்க தான் கால் பண்ணீங்களோ சரி சரி நேராவே எங்க கிட்ட வந்திருக்கலாமே சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நர்ஸ் எனக்கு தலையில ரொம்ப அரிச்சிட்டே இருக்கு ஏன் அரிக்குதுனே தெரியல சொரிய சொரிய அரிக்குது அரிக்க அரிக்க சொரியற அது ரொம்ப அரிக்குதா அப்ப பேன் கடனால அரிக்கும் பேன் எல்லாம் உங்க உடம்பு திண்டு திண்டு weight loss ஆயிருக்கும் நீங்க முதல்ல weight check பண்ணுங்க நில்லுங்க என்னது பேன் திண்டு weight loss ஆகுதா சரி சரி நிக்கிறேன் எவ்வளவு weight இருக்கேன் ஹா அம்மா ஹா அம்மா ரத்தம் ஊத்துதே ஐயோ டாக்டர் சீக்கிரமா வாங்க

கரெக்டாக ஏசி போட்டு டைம் பார்த்து கரண்ட் வேறு போயிடுச்சு சரி நான் காற்று இல்லைன்னு சொல்லிட்டு விண்டோ ஜன்னலில் திறக்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா நான் வந்து டோர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் போல விண்டோ ஜன்னலுக்கு பதிலாக டோர் ஜன்னலில் திறந்துட்டேன் டாக்டர் அதான் டம்முனு வந்து கீழே விழுந்தேன் சரி சரி ஃப்ளைட்லாம் போனால் கொஞ்சம் பார்த்து போகிறது இல்லையா நல்ல வேலை லைட்டாக தான் அடிபட்டுருக்கு அம்மா நீங்கள் பிளட்டு க்ளீன் பண்ண சொன்னால் என்ன இது ஏதோ ஐஸ்கிரீம் மாதிரி வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்குது ஏமா என்னம்மா நீ வித்தியாசமான பேசண்டாக இருக்கிறா க்ரீம் எடுத்து திண்டுக்கிட்டு இருக்கிறா அதெல்லாம் திங்கக்கூடாது கம்மிட்டுருமா ஏப்பா இந்தாங்க இதில் இருக்கிற மாத்திரையெல்லாம் கொஞ்சம் கொடுங்க என்னது இது உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமா எழுதி வச்சிருக்காங்க ஓ உங்களுக்கு மூக்கு வழியா அதனாலதான் டங்கிலோனா சாக்லேட்டு அப்புறம் டிஸ்கில்னா டம்மு அதெல்லாம் எழுதியிருக்காங்க சரியா இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ருங்க அப்புறம் இந்த டக்கா சாக்லேட் வைக்கிறேன் இதை மட்டும் கரெக்டாக விடாம காலையில ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல அதுக்கு தான் அந்த சாக்லேட்டை மட்டும் கரெக்டாக சாப்பிட்ருங்க சரி இருங்க போட்டு தரேன் என்னது அரிக்கிதா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பீங்க நல்லா குளிப்பீங்களா குளிக்க மாட்டீங்களா குளிக்கும் போது நல்லா சோப்பை போட்டு தேய்ச்சி குளிக்கணும் ஷாம்பூ போட்டு நல்லா தேய்க்கணும் தலையெல்லாம் டாக்டர் அந்த பேஷண்டோட தலையை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் குளிக்காத தலை மாதிரி தெரியுது அதனால தான் தேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பே அந்த ஆயில் ஒன்னு இருக்குல்ல அதை எடுத்து தலையில தேய்ச்சு ட்ருமா ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் சரி இந்த பொண்ணோட தலையில அப்படியே வந்து அந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிடுங்க ஏமா नर्स அப்ளை பண்ற அந்த ஆயிலை வந்துட்டு தலையில அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு சரியாயிடும் சரி சரி ஆயில் அப்ளை பண்றதெல்லாம் இருக்கட்டும் முடி கொட்டாம இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் கொட்டாது பேன் மட்டும் தான் கீழே கொட்டும் முடி ஏதோ தான் போங்க ஏமா சில்பா பேசண்ட் எந்திரிங்க உங்களுக்கு முடிஞ்சிருச்சு பெட் நல்லா இருக்குன்னு தூங்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஏன்பா எனக்கு டேப்லெட் கூட உனக்கு உன் மூஞ்சை பார்த்தே உனக்கு என்ன டேப்லெட் வேணும்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் வெயிட் பண்ணு இந்தா இதை வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோ அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் இருக்குது பற்றியா இதை வந்துட்டு காலையில் மட்டும் சாப்பிட்ரு ஓகே 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 பை ஏம்மா சீதா பேசண்டே நான் சொல்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க நீங்கள் தலையெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீ வச்சுக்கிறீங்களேன் அப்பப்போ பெயின் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒழுங்கா அப்பப்போ தலையே வாருங்க சரியா இப்போ நான் தேய்க்கிற இந்த ஆயில் என்ன செய்யும் பெயின் அதுக்கப்புறம் மண்டையில் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் கொட்டி கொட்டுன்னு கொட்டிடுவேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆயிரும் ஓகே இப்போ எப்படி மண்டையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குழு குழுன்னு இருக்கா ஆமாம் நர்ஸ் நல்லா குழு குழுன்னு சூப்பராக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பெயின் எல்லாம் இப்போவே கொட்டி போயிரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு மாத்திரை மாத்திரத்துருவா போய் டெய்லியும் சாப்பிடுங்க ஆ ஓகே நர்ஸ் பா எனக்கு மாத்திரை கொடு உன்னோட சீட்டில் உனக்கு எல்லாமே சத்தானதாக கொடுக்க சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுமா இந்த ஆர்கானிக் ஜூஸு இது வந்து ஆர்கானிக் ஃபுட்டு ஃபுல்லாக ஜூஸ் உள்ளது ஓகேவா இதெல்லாம் சாப்பிடுமா அதுக்கப்புறம் இந்த லிக்விடையும் குடி இதெல்லாம் உனக்கு வந்து சத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க உன் மண்டையில் சுத்தமாக சத்து இல்லாதனால தான் முடியும் கொட்டுது பேனும் வருதான் அதுக்கப்புறம் இந்த சத்து மாத்திரை இதை டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிடணும் ஓகேவா ஓகே ஓகே கொடுங்க டெய்லியும் சாப்பிட்டு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன் பாய் ஏன்பா எல்லார் பேஷண்ட் போயிட்டாங்க எல்லார் பேஷண்ட்க்கு முன்னாடி வந்த நீங்க மட்டும் எதுக்கு உட்கார்ந்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க எனக்கு அதுதான் பிரச்சனை நான் என் பிரச்சனை சொல்றானா கேட்க மாட்டேங்கறாங்க சரி சரி என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க நான் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறேன் அதான் இப்போ சொன்னேன் இதுதான் என் பிரச்சனைன்னு இதுதான் என் பிரச்சனையே நான் சொல்றேன்ல போய் ஒழுங்கா டாக்டர்ட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க அதான்பா என்ன பிரச்சனை யார்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லணும் மறந்துட்டே போல இருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அச்சோ இப்போ தானே சொன்ன என் பிரச்சனையே என் பிரச்சனை என்னன்னு புரியுதா இல்லையா இதுதான் என் பிரச்சனை அதை போய் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு ஏ உனக்கு என்னதான்டா பிரச்சனை பார்த்தீங்களா பார்த்தீங்களா திரும்பவும் கேட்குறீங்க போங்க நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியல நான் போய் டாக்டர்கிட்ட என் பிரச்சனையை சொல்லிக்கிறேன் டாக்டர் என் பிரச்சனை என்னன்னு நர்ஸுக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியலன்னு சொல்கிறாங்க டாக்டர் ஏமா அந்த பையனோட பிரச்சனை என்னன்னு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னியாமே சரி சொல்லு அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்களே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க டாக்டர் எனக்கு தெரியாதுப்பா நான் இல்லை சரி விடு நானே கேட்டுக்கிறேன் ஏன்பா தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அதான் சொன்னே டாக்டர் எனக்கு அதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கேன் பா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே பார்க்க முடியும் சொல்லுங்க என்ன பிரச்சனை டாக்டர் நான் சொல்றதே உங்களுக்கு புரியல என் பிரச்சனையே இதான் பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன் ஆனா நீங்க என்னன்னா இன்னொரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்களா பிரச்சனைக்கு பிறந்தவனே எனக்குன்னே வருவீங்களாடா டே தம்பி உனக்கு பார்க்க முடியாது இங்கே ஹாஸ்பிட்டல் லீவு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு எனக்கு பசிக்குது கடைசி வரைக்கும் என் பிரச்சனை என்னன்னு கேட்காமலே என்ன போக சொல்றீங்களே டாக்டர் உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு சரி சொல்லு உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு நான் பாத்துடுறேன் அதான் சொன்னனே என் பிரச்சனையே இதுதான் டாக்டர் பிரச்சனை டேய் தனுஷ் நீ ஏதோ காமெடி பண்ண ட்ரை பண்றா ஆனா உனக்கு வரல வாய முடிச்சறியா ஏ ஆயிஷா நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன் எனக்கு அது எப்பயே தெரிஞ்சிருச்சு ஆனா இன்னைக்கு விளையாண்டது செம்ம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு फ्रेंड्स உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை